வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் இன்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024க்கான அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த அப்புறம் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போலாம். லேட்டரல் இன்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024க்கான ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 1st August 2024 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் அலாட்மெண்ட், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, August 2024 அன்னைக்கு, அதாவது நாளைக்கு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ண அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பாத்திரலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ மட்டும் கிடையாது, ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அதே ப்ரொசீஜர் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல போகிறேனோ அதே தான். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமனான வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போலே பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆனோடனே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் ரவுண்ட் 1 அப்படின்னு ஒரு லாகின் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக லாகின் பேஜ் போயிடும். ஸோ அந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசர் நேம், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துட்டா கூட ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும்போதும் நடக்கும். அதே போல் சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும்போதும் நடக்கும். ஸோ இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ். ஸோ இந்த பேஜில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் அலர்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலர்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் உங்களுக்கு எந்த பிரான்ச் அலர்ட் ஆயிருக்கோ, ஸோ அந்த பிரான்ச்சோட ஷார்ட் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாருக்காச்சும் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண அப்புறம் அது வந்து வியூ பண்ண முடியல, யூ காண்ட் வியூ, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிசிஆர் லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அதில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாலும் உங்களோட மொபைலில் வந்து டெஸ்க்டாப் மோடு போட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணதும் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அடுத்து கேண்டிடேட்டோட நேம் கொடுத்துருக்காங்க, அடுத்து கேண்டிடேட் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அடுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க, அடுத்து அந்த காலேஜில் உங்களுக்கு என்ன பிரான்ச் அலாட் ஆயிருக்கோ அந்த பிரான்ச்சோட ஷார்ட் ஃபார்மும் அப்புறம் அதோட ஃபுல் ஃபார்மும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பற்றின டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் தான் வந்திருந்தால் இந்த பிளேஸ்லேயும் கண்டிப்பாக ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற பிளேஸில் எஸ்ன்னு தான் வந்திருக்கும். அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2B வெரிஃபைடு இன் காலேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகும்போது கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களோட ஃபீஸ் வந்து கம்மியாகும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொண்டு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீஸ் வந்து கம்மியாகாது. என்ன தான் இதில் எஸ் இருந்தாலும் உங்களோட ஃபீஸ் வந்து கம்மியாகணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்து கொண்டு போயே ஆகணும். இப்போ ஒருவேளை இந்த பிளேஸில் நோன் இருக்குது, ஆனால் உங்கள் கையில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஸ்காலர்ஷிப்பை வந்து வாங்கலாமா வாங்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போட போகும்போது மறக்காமல் உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான ஃபீஸ் தான் வாங்குவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுங்கிற பிளேஸில் என்னதான் நோன் இருந்தாலும் உங்கள் கையில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து வாங்கிக்கலாம்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் வந்து டைம் தந்திருப்பாங்க. அந்த 10 நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போய் உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் அப்புறம் உங்களோட ஃபைனல் அலாட்மெண்ட்டையும் கொண்டு போய் நீங்க கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க காலேஜ்ல போய் சப்மிட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களோட அலாட்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண முடியாது. அப்படி நீங்க உங்களுக்கு அலாட் ஆயிருக்க காலேஜ்ல அட்மிஷன் போட போகும்போது எந்த மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு டீட்டெயிலா பாத்திரலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலாட் ஆயிருக்க காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் நம்பர் 1லேருந்து நம்பர் 6க்குள்ளே இருக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ணுற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கம்யூனிட்டி இருக்குதோ அதே கம்யூனிட்டி தான் கண்டிப்பாக உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்லையும் இருந்தாகணும். நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்டாச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வேலிடாக இருக்கும், இல்லைனா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸிபல் சாருக்கு உங்களோட அலாட்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அடுத்து அவங்க கேட்டிருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையான அளவு அட்டஸ்டேஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு செராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜஸ்லையுமே ஹாஸ்டல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க கேரண்டி கொடுக்கல. ஸோ ஒரு சில காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் அவைலபிள் இல்லாமல் இருக்கும், அப்படி அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்கா இல்லையான்னு விசாரிச்சுக்கோங்க. அடுத்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 10th mark sheet கேட்டிருக்காங்க. 10th mark sheet பொறுத்தவரையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு போயே ஆகணும். நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண போகும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் 10th mark sheet இருந்தே ஆகணும். அடுத்து இதில் 12th mark sheet வந்து மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஒருவேளை 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th mark sheet கொண்டு போய்க்கோங்க. அடுத்து டிப்ளமோவில் உள்ள எல்லா மார்க்ஷீட்டுமே கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் ஆகணும், அதுவும் ஒரிஜினலாக தான் இருந்தாகணும். ஒருவேளை ஏதாச்சும் மார்க்ஷீட் வந்து டூப்ளிகேட்டாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களோட பிரின்ஸிபல் சார்கிட்ட, நீங்கள் டிப்ளமோ எங்கே படிச்சிங்களோ அங்கே உள்ள பிரின்ஸிபல் சார்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த மார்க்ஷீட்டை கொண்டு போய்க்கோங்க. டிப்ளமோ ஓவரால் மார்க்ஷீட் பொறுத்தவரையில் நீங்கள் டிப்ளமோ வந்து 2024 தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிப்ளமோ ஓவரால் மார்க்ஷீட் வந்து கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து ப்ரொவிஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் நீங்கள் 2024 தான் பாஸ் அவுட் ஆக போறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ சேம் உங்களுக்கும் இதே போல தான், நீங்கள் வந்து 2024 பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது, மற்ற எல்லாருமே கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணி ஆகணும். எல்லா காலேஜஸ்லையுமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் எல்லாருக்குமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படாது. யாருக்கெல்லாம் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலான வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக எல்லாருமே சப்மிட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே கண்டிப்பாக அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து நிறைய காப்பீஸ் வந்து செராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் அதே போலவே உங்களோட மெயிலில் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கப் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பொறுத்தவரையில் மினிமம் ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவாவது வச்சுக்கோங்க. அது கூடவே மினிமம் ஒரு 4 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோவாவது வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக காலேஜுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்து கொண்டு போய்க்கோங்க. இதை தவிர்த்து ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் எதில் இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸே நீங்கள் வந்து கொண்டு போய்க்கோங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க 9 டாக்குமெண்ட்ஸை தவிர்த்து இன்னும் 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எல்லா காலேஜஸ்லையுமே மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும், அவங்களே உங்களை செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து தந்துருவாங்க.
அடுத்து இன்னொரு டாக்குமெண்ட் தேவைப்படும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டரி சர்டிஃபிகேட் தான். ஸோ இந்த நோட்டரி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டரி லாயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், அங்கே அட்மிஷன் போட போகும்போது நோட்டரி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும், அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் தந்துருவாங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அப்புறம் உங்களோட அட்ரஸ் இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் தான் சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த ஒரிஜினல் கூடவே ஃபோட்டோ காப்பீஸும் அவங்க வந்து கேட்பாங்க, அதில் அட்டஸ்டேஷன் வாங்கி. ஸோ அதையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த காலேஜில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டாகணும். ஒருவேளை அந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க டேட்டை தாண்டி நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே போய் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தப்பறம் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.